தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம மிக்ஸ் கிராஃப்ட்ல கிளிப் என்வலப் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன்ல நமக்கு வால்யூம், பான், அதுக்கு அப்புறம் கட் ஆஃப், ரெசோனன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த நாலு ஆப்ஷன்ல இந்த வீடியோல நம்ம வால்யூம் அண்ட் பானிங் பத்தி பார்க்க போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாங்க டிராக் பண்ணி வச்சிருக்க என்னோட அந்த கிட்டார் டிராக்ல வந்து உங்களுக்கு அந்த கிளிப் என்வலப் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ மேலே போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வால்யூம் சொல்லி கொடுத்துருக்குல்ல. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 7 டைப் ஆஃப் கிளிப் என்வலப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம், பேனு, அதுக்கப்புறம் லோ பாஸ் கட் ஆஃப், லோ பாஸ் ரெசனன்ஸ், ஹை பாஸ் கட் ஆஃப், ஹை பாஸ் ரெசனன்ஸ் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிச் இருக்கு. இந்த எல்லா ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் வந்து நம்ம டிஃபால்ட்டாக வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் அப்படிங்கிறது தான் செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் நான் இதில் எதுக்காக ஈக்குவலைசர் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க மேலே பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஹை பாஸ் கட் ஆஃப், லோ பாஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளோட ஆடியோ எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக தான் ஆடியோ ட்ராக்ல ஈக்குவலைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வால்யூம் என்வலப் கிளிப்பை வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆடியோ ட்ராக்ல சென்ட்ரல் நம்மளுக்கு ஒரு லைன் போகுது இல்லை, இது வந்து நம்ம வால்யூம் வந்து 0 dB இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த நாவை யூஸ் பண்ணி நம்ம கீழே டவுன் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதோட வால்யூம் வந்து மைனஸில் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ அதை நம்ம மேலே இன்க்ரீஸ் பண்ண வால்யூம் ஜாஸ்தி ஆகும். ஸோ சென்டராக வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து 0 dB இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ சென்டரில் வச்சு ப்ளே பண்ணுறேன். இப்போ நான் அந்த நாவை யூஸ் பண்ணி நான் கீழே டவுனில் ப்ரெஸ் பண்ணுறேன். டவுனில் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளோட வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதை ப்ளே பண்ணுறேன் கேளுங்க. சென்டராக இருந்ததை விட இப்போ நம்மளுக்கு வால்யூம் கம்மியாக தான் கேட்டுச்சு. இப்போ நம்ம அதே நாபை யூஸ் பண்ணி நம்ம மேலே கொண்டு போவோம். சென்டரை தாண்டி மேலே கொண்டு போனோம் அப்படின்னா வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை இப்போ ப்ளே பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு கேளுங்க. அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையா ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆடியோவில் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷனில் மட்டும்தான் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அந்த போர்ஷனை வந்து நம்ம லூப் மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த போர்ஷனில் பாருங்கள் நமக்கு வந்து அந்த நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு போர்ஷனில் வந்து நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதே நாப கீழே டவுனில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் டவுன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு எந்தெந்த பிளேஸ்லாம் வேணுமோ அதே மாதிரி நம்மளுக்கு வால்யூம் அப் பண்ணுறதுனா அப் பண்ணிக்கலாம். ஸோ வால்யூம் டவுன் பண்ணுறது அப்படின்னா அதே மாதிரி லூப் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கீழே டவுன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஸோ நான் டிக்ரீஸ் பண்ண இடத்துல வந்து கம்மியாகவும் இன்க்ரீஸ் பண்ண இடத்துல அதிகமாகவும் கேட்கும். அண்ட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, ஃபேட் இன் ஃபேட் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். இப்போ நம்மளோட ஆடியோவில் எந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆரம்பிக்கணுமோ அந்த பாயிண்ட்டை நம்ம ரெண்டு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கீழே டவுன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டராக ஒரு எல்லோ கலர் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஃபேட் இன் வந்து சடனாக ஆகணுமா இல்லை வந்து கிராஜுவலாக ஆகணுமான்னு சொல்கிறது. இப்போ நம்ம மேலே வச்சோம் அப்படின்னா சடனாக வந்து ஃபேட் இன் ஆகும். அதே எல்லோ பாயிண்ட் வந்து நம்ம கிராஜுவலாக கீழே கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன், பாட்டமுக்கு கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து கிராஜுவலாக வந்து ஃபேட் இன் ஆகும். ஸோ இதை ப்ளே பண்ணுறேன். இதே மாதிரியே தான் ஃபேட் அவுட்டும். நம்மளோட ஆடியோவில் எந்த பாயிண்ட்டில் வந்து ஃபேட் அவுட் பண்ணுமோ அந்த ரெண்டு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி ஒரு பாயிண்ட்டை வந்து கீழேயும் இன்னொரு பாயிண்ட்டில் வந்து நம்ம மேலே வச்சுட்டு அந்த எல்லோ நாவை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபேட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணுறேன். கேட்டிருப்பீங்க ஆடியோ முடியும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இது வந்து நம்ம ஃபேட் இன் ஃபேட் அவுட் எல்லாமே பண்ணிக்கலாம், ஆட்டோமேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து இந்த வால்யூம் கிளிப் என்வலப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கிளிப் என்வலப்பில் வந்து பேன் சூஸ் பண்ணிப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வால்யூமில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து நீங்கள் பேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அஃபெக்ட் ஆகாது. இப்போ நம்ம பேன் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம், யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆடியோவில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடு பேன் பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ஷனை லூப் மாதிரி பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற நாபை வந்து நம்ம கீழே டவுன் பண்ணோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு பேனிங் ஆகும். அதே மாதிரி நம்ம இன்னொரு போர்ஷனை வந்து ரைட்டில் பேன் பண்ணணும் அப்படின்னா அந்த போர்ஷனை செலக்ட் பண்ணி நம்ம மேலே கொண்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நாப. ஸோ அது வந்து நம்மளுக்கு ரைட் சைடில் வந்து கேட்கும். அதே மாதிரி நம்ம இன்னொரு இடத்துல வந்து ரைட் சைட் பேன் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி லூப் பண்ணி நீங்கள் மேலே மூவ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரைட் சைட் பேனிங் ஆகும். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் வந்து திரும்ப லெஃப்ட்டுக்கு வர மாதிரி பேனிங்கும் பண்ணலாம். ஸோ அதை எப்படி பண்ணால் ஒரு சென்டர் பாயிண்ட் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்டை கம்ப்ளீட்டாக கீழே டவுன் கொண்டு போங்க. அதே மாதிரி இங்கிட்டு இருக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு சென்டர் பாயிண்ட் சூஸ் பண்ணி அதை வந்து ரைட் சைடு டாப்புக்கு மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஆடியோ ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு பாருங்கள் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போயிட்டு திரும்ப சென்டருக்கு வரும் பாருங்கள். அந்த
அந்த ஆடியோவில் நம்ம அப்ளை பண்ணியிருந்தால் ப்ராப்பராக லெஃப்ட் அண்ட் ரைட் பேனிங் ப்ராப்பராக போயிட்டு வந்தது. ஸோ அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த எல்லோ ஐக்கான் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு நீங்கள் கிராஜுவலாக வந்து பேனிங் ஆகணுமா அண்ட் சடனாக பேனிங் ஆகணுமா லெஃப்ட் அண்ட் ரைட் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஹை பாஸ் கட் ஆஃப் லோ பாஸ் கட் ஆஃப் கிளிப் என்வலப் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்யூ. பை.